இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்பெசிபிக்கான கண்டென்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது நமக்கு ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் ஐடென்டிக்கலாக தெரிகிற ஒரு விஷயம். ஸோ நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸு மிரர்ஸ்லாம் சேமாக தான் கொடுத்துருவாங்க, அதில் நமக்கு எந்த சேன்ஸும் வரல. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆல்ரெடி நான் R15 M V4 வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி வந்து போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி எனக்கு சான்ஸ் கிடச்சது வந்து R15 எம்ஐயும் V3யும், அதாவது R15 V4யும் V3யும் ஃபுல்லாக கம்பேர் பண்ணி ரெண்டு வண்டிக்கான ஐடென்டிக்கல் சேஞ்ச், அதாவது வீடியோவில் ஓவராலாக உங்களுக்கு வந்து நார்மலாக இப்போ வந்து நான் வீடியோ பண்ணும்போது சொன்னேன் இந்தந்த சேஞ்சஸ்லாம் வண்டியில் அக்கறை இருக்குன்னு. பட் இன்னும் டீட்டெயில்டாக பக்கத்தில் வண்டி வச்சு ஒரு டிரைவிங்கும் எக்ஸ்பீரியன்ஸோட வண்டியோட பொசிஷனிங்கு, அதுக்கப்புறம் வண்டியோட பவர், இதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ஐடென்டிக்கல் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, வண்டியோட இன்வென்ஷன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் வந்து வண்டியை ஃபுல்லாக டீட்டெயில்டாக டெப்த்தாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் டு டேஸ் வீடியோ. வண்டியோட ஷார்ட்ஸ் பட் அப்படியே வீடியோக்குள்ள வந்துங்க. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸில் தெரியுது வண்டியோட ஒரு டிஆர்எல் ஸ்ட்ரைப்பிங்ஸும் ப்ரொஜெக்டர் லைட்ஸும் தான் V4 பொறுத்த வரைக்கும். ஸோ மெயினாக இந்த வண்டியை வந்து மெயினாக அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் பேசக்கூடியதே இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் தான். ஸோ இந்த ஹெட்லைட்ஸ் அசம்பிளி வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேனல் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க V3 கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதோட பேனலும் இதோட பேனலும் ஃபுல்லாக சேஞ்சாக வருது. ஸோ இதில் வந்து டிஆர்எலோட ஸ்ட்ரைப்பிங்ஸ் நமக்கு ஒயிட்டில் வந்து இந்த இடத்துல வந்துடுது, அப்புறம் ப்ரொஜெக்டரோட லைட்டிங்ஸ் வந்து நமக்கு சென்டரில் வருது. அதே வந்து நம்ம இதில் எடுத்துக்கிட்டோம்னா சென்டரில் வந்து ஒரு நார்மலான வென்டிலேஷன் ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நார்மலான டிஆர்எல், இதுவும் எல்இடி டிஆர்எல் ஸ்ட்ரைப்பிங்ஸ் இங்கே குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டோட அசம்பிளி எல்இடியில் நமக்கு இந்த இடத்துல வருது. நான் எடுத்துகிட்டு இருக்கிறது Bs6 2021 V3 தான். இது வந்து Bs6 2021 V4, ஓகேங்களா? ஸோ Version3 and Version4 கம்பேரிசன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வைசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அதே வைசர் தான் வருது, பட் அசம்பிளி நமக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியறதுனால வைசர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். பட் வைசர் சேம் வைசர்ஸ் தான், டிரான்ஸ்பரண்டான வைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பேனலிருந்து பார்க்கும்போது நமக்கு டயரோட இன்டர்ஃபேஸ் வந்து இதில் கொஞ்சம் சின்னதாகவும், நமக்கு V4 கொஞ்சம் சின்னதாகவும், V3 கொஞ்சம் இன்க்ரீஸ்டாகவும் தெரியுது. பட் நமக்கு ஐடென்டிக்கலாக பார்க்கும்போது அப்படி தெரியுது, பட் அவங்க ஸ்பெக்கில் வந்து எந்த சேஞ்சும் கொடுக்கல. அதே நார்மல் ஜாப்பர் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, MRF ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே டயர் ப்ரொஃபைல்ஸ் தான் வருது. ஸோ 110 R17 இன்ச் ஆஃப் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதே யமஹாவோட ஐடென்டிக்கலான அதே அலாய் கட் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீல்ஸ்லையும் எந்த சேஞ்சும் வந்து கொடுக்கல. ஸோ டுவல் சேனல் ஏபிஎஸில் தான் ரெண்டு வண்டியும் வந்து வந்துடுது. ஸோ இதில் வந்து குவிக் ஷிஃப்ட் வெர்ஷன் கிடையாது. ஸோ குவிக் ஷிஃப்டோட வெர்ஷன் டீட்டெயில்டு வீடியோஸ் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதில் குவிக் ஷிஃப்ட் வந்து ஆப்ஷனலாக தான் வருது வண்டியில், ஓகேங்களா? ஸோ கீழிருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் வந்து முன்னாடி சஸ்பென்ஷன்ஸ் பாருங்கள் அப்சைட் டவுன் கொடுத்துருக்காங்க, அதே இதில் எடுத்துக்கிட்டோம்னா டெலஸ்கோப்பிக். ஸோ ரெண்டுமே நல்லாவே வேரியபிளாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இது அப்சைட் டவுன் டெலஸ்கோப்பிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேடியேட்டர்ஸில் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது, இதில் கொஞ்சம் சின்ன ரேடியேட்டர்ஸாக இருக்குது V3, அதே V4 எடுத்துட்டோம்னா நமக்கு ரேடியேட்டர்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி, ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் பெருசாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ ஹார்னோட அசம்பிளி ரெண்டுலேயும் ஒரே இடத்துல தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த டெலஸ் இந்த அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன்ஸில் ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கோல்டில். ஸோ இதில் வந்து அது வந்து கொடுக்கல. ஸோ இது நமக்கு ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் ஐடென்டிக்கலாக தெரிகிற ஒரு விஷயம். ஸோ நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸு மிரர்ஸ்லாம் சேமாக தான் கொடுத்துருவாங்க, அதில் நமக்கு எந்த சான்ஸும் வரல. ஸோ ஸ்பீடா மீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்துக்கிட்டோம்னா நல்லா அட்வான்டேஜான சூப்பரான செட்டிங்ஸ்லாம் இதில் வந்து ஸ்ட்ரீட்டு, அப்புறம்
ட்ராக்னு ரெண்டு மூட்ஸோட நமக்கு V4 வந்து வந்துடுது. ஸோ இதுதான் அட்வான்ஸ்டான இப்போ டெக்னாலஜி இருக்குது, எல்சிடியான ஒரு டிஸ்பிளேஸ், ஓகேங்களா, நமக்கு தெரியறது வந்து. ஸோ இதில் கியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே அதே மாதிரி தான் நார்மலாக மென்ஷன் ஆயிருது, பட் இதில் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அதே நம்ம V3 அப்படின்னு எடுத்துக்கும்போது இதுவும் ஃபியூச்சரிஸ்டிக் டிஸ்பிளே தான், பட் இன்னும் யமஹாவோட ஓல்டு வெர்ஷன் டிஸ்பிளேஸ் தான் வருது. ஸோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது ரெண்டுலேயும் ஒரே பேனல்ஸ் தான் வருது, அதில் எந்த பிரச்சனையும் வந்து வர்றதில்ல நமக்கு வந்து. ஸோ ரெண்டுமே சேம் ஸ்டாக் ஹார்ன்ஸ் தான், ஹார்ன்ஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ கிரிப்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து தெரியுது V3க்கு V4க்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது கிளிப்பர் ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் கிளிப்பர் ஹேண்டில் பார்ஸாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து R15M அப்படின்னு வரும்போது கிளிப்பர் ஹேண்டில் பார்ஸில் பேட்சிங்ஸ் வந்துடுது. ஸோ நமக்கு வந்து V4 அப்படின்னு வரும்போது கிளிப்பர் ஹேண்டில் பார்ஸில் பேட்சிங்ஸ் வந்து எதுவும் வர்றதில்லை, நார்மலான கிளிப்பர் ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், ஓகேங்களா, அந்த ஹேண்டில் பார் டைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹேண்டில் பாரோட இன்ச்சஸில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியறதில்ல. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ V3 வந்து நான் ஃபுல்லாக வந்து திருப்புறேன் அப்படின்னா இது வந்து லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்கும், பட் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஃபீல் இருக்காது. பட் இது நம்ம எடுத்துக்கும் போது, ஸோ V4 வந்து என்னோடய ரைட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக டேர்ன் பண்ணும்போது நம்ம கார்னரிங் தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி, ஃபுல் டேர்ன் வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து கை இங்கே இடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இதில் வந்து V4 வந்து இருக்குது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸை கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியில் எந்த சேஞ்சும் இல்லை, ரெண்டுமே 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான். ஸோ ஃபியூல் டேங்க்கில் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கட்டிங் அட்ஜஸ் வந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபியூல் டேங்கோட ஷேப் ஒரே மாதிரி தான் வருது. ஸோ கட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மாறுது ஏரோடைனமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாகவே சேஞ்சாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது நல்லா ஐடென்டிக்கலான சேஞ்ச் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து கிளாசி ப்ளூ தான், ஸோ அது வந்து மேட் பிளாக், ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் மேபி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வண்டியோட சைஸ் வந்து பாருங்கள், ஸோ கரெக்டாக சென்டர் பொசிஷனில் வைக்கிறேன். ஒரு 0.2 இன்ச் வந்து இந்த வண்டி கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்குது. நான் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஐடென்டிக்கலான சேஞ்சாக வந்து எனக்கு தெரில, பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அதோட ஐடென்டிக்கல் சேஞ்சாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வண்டியோட இன்ஜினுக்கு போயிடலாம். ஸோ 155 cc's ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஏர் கம் லிக்விட் கூல்டு இன்ஜின். ஸோ லிக்விட் டேங்கோட பாட் ஹோல்ஸ் வந்து ரெண்டுலேயும் ஒரே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேனல் மட்டும்தான் மாறுது, இன்ஜின்லேயும் பேக்லேயும் நமக்கு எந்த சேஞ்சும் வரல. பேக் சைடு எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே R15 V3 V4 அதே பேக் பேனல்ஸ் தான். ஸோ இண்டிகேட்டர்ஸும் சேம் இண்டிகேட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க, பேக் டயரோட ப்ரொஃபைல்ஸும் சேம் பேக் டயரோட ப்ரொஃபைல்ஸ் தான் நமக்கு வந்து வருது. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ V3 ஸோ இது வந்து V3 எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ V4 அப்படி எடுத்துக்கும்போது, ஸோ கில் ஸ்விட்சோட டைப்ஸும் மாறுது. ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன், ஸோ கில் ஸ்விட்சோட டைப்ஸும் மாறுது, அதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ வண்டியோட ஸ்டாண்ட்ஸ் பொசிஷன் பாருங்கள், அவங்க ஸ்டாண்ட்ஸ் பொசிஷனில் எந்த ஒரு சேஞ்சும் தெரியல, என்ன ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் அவங்க ஃபுல்லாக மாறுது. அந்த கோல்ட் பிளேட்டிங் வந்து சூப்பராக வந்து ஆப்ட் ஆகுது வண்டிக்கு. ஸோ உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஸோ சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு கிரிப் கவர்ஸ் சேஞ்சஸ் தான் வருது, மற்றபடி சீட்க்கான ஷேப் சேஞ்சஸ்லாம் நமக்கு எதுவுமே வர்றதில்லை. ஸோ பேக் சீட்ஸோட ஏரியாஸும் அதே சைஸ்லாம் வருது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ரெண்டும் சேம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வண்டி வந்து அக்கர் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து 150 cc's ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ பவர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கும்போது இந்த வண்டி வந்து 2.2 பவர்ஸ் வந்து கம்மியாகுது, 0.1 Nm ஆஃப் டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்ஜினில் நமக்கு பவர் சேஞ்சஸ் மட்டும்தான் வருது. ஸோ V3 வந்து 18.6 PS பவர்ஸ் வருது, V4 வந்து நமக்கு 18.4 PS பவர்ஸ் வருது. அதே நமக்கு V3 டார்க் வந்து 14.1 Nm வருது, அதே நமக்கு V4 அப்படின்னு எடுக்கும்போது அதோட டார்க் ரேட் வந்து 14.2 வருது. ஸோ பாயிண்ட்டில் தான் டிஃப்ரென்ஸ் வருது, பெரிய ஐடென்டிக்கல் சேஞ்சஸ் எதுவும் நமக்கு பவர்ஸில் வந்து தெரியுதாங்கிறது. நான் டிரைவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வண்டியை வந்து ஓட்டி பார்த்து சொல்கிறேன். ஸோ இதுதான் ஐடென்டிக்கலாக வண்டியில் தெரிகிற சேஞ்சஸ். ஸோ எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் தெரியுதுங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அலாய்ஸில் எந்த சேஞ்சஸும் வரல, அது நான் முதல்ல சொல்லிட்டேன். வண்டியோட மெயினான விஷயம், ஸோ ரிஸ்பெக்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன், வண்டியோட ப்ரைஸ் சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ எஸ், நான் வண்டியோட ப்ரைஸ்க்குள்ளே வரேன். ஸோ நமக்கு V3 அப்படின்னு எடுத்துக்கும்போது 1.87, அதாவது 1,87,000 ஸ்டார்ட் ஆகுது V3 ப்ரைஸ் வந்து. ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி 1000s 500s தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மற்றபடி பெரிய ப்ரைஸ் இன்க்ரீஸ்மெண்ட் வந்து நமக்கு வரல. அதே நமக்கு V4 அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு வந்து 2.2 ப்ரைஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, திருப்பூரோட ஆன் ரோட் ப்ரைஸு.
So yes, நமக்கு நோ ஃபர்தர் டிலே வண்டி ஆஃபர் பண்ணிருக்கவங்கள பத்தி சொல்லலாம். So இன்னைக்கு நமக்கு இந்த வண்டி ஆஃபர் பண்ணிருக்கவங்க ஆர்பி யமஹால இருந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. So அவங்க கிட்ட ஏகப்பட்ட டீல்ஸ்ல சூப்பரா நீங்க பாருங்க ஃபுல்லா V4 தான். So V3 வந்து அந்த சைடுல நிக்குது. ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. So மத்த ஷோரூம் மாதிரி நம்ம வந்து bookings எடுக்க வேண்டியது இல்ல. நம்ம வண்டி வந்து book பண்ணி அப்பவே கூட எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட வண்டி ஸ்டாக்ஸ்ல வச்சிருக்காங்க. So அவங்க தான் நமக்கு இன்னைக்கு இந்த வண்டி வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. So அவங்களோட லொகேஷன் டீடைல்ஸ் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். So 2.2 வந்து R15 V4 ஓட பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் வந்து தௌசண்ட்ஸ்ல ஆகுது. பெரிய சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரியல. அதே நமக்கு வந்து எம் அப்படின்னு போயிட்டோம்னா நமக்கு வந்து 2.10 வருது. அதாவது நம்ம நீங்க வந்து ஒரு V4 இருந்து எம் அப்படிங்கும்போது 10,000 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதான் எம்மோட ப்ரைஸஸ் வந்து வருது. ஏன்னா அந்த 10 அந்த 10 ப்ரைஸுமே குவிக் ஷிஃப்டர்ஸுக்கு தான் மெயினாக வந்து குவிக் ஷிஃப்டோட அந்த ஃபீச்சருக்கு தான் அந்த ப்ரைஸ் வந்து போகுது. ஸோ எஸ்கேஸ் ஃபுல்லாக டீட்டெயிலாக வண்டியோட ஸ்பெக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இனி என்னோட ஐடென்டிக்கலான டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எஸ்கேஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து V3 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் V4 கம்பேரிஷன் என்னால் சொல்ல முடியும். ஸோ பழசுக்கும் புதுசுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு, ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டவுன் ட்ரோத் டெக்னாலஜியில் இருக்க வண்டி எடுத்து அதுக்கப்புறம் அப்கிரேடடான ஒரு டெக்னாலஜியில் இருக்க வண்டி எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து R15 V3க்கு போகிறேன். ஸோ கீஸில் எந்த சேஞ்சும் கொடுக்கலங்க. கீஸ் இருந்தால் எல்லாம் நார்மலான யமஹாவோட கீஸ் தான். ஓகே, ஸோ இது குட்டியான ஒரு ஆஃப் ரோடிங் தான். இது கொஞ்சம் ஸ்பீடாக விடலாம். ஸோ சஸ்பென்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஃபீலே ஆகலை. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இதில் வந்து வைசரை முடிக்கிறேன். ஸோ கோஹை கூட பேசுகிற மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். வண்டியோட சவுண்டு உங்களுக்கு கேட்க முடியுமான்னு எனக்கு தெரில. ரா பவருங்க. ஏன்னா Bs6 வண்டியாக இருந்தாலும் அக்யூரேட்டாக சொல்லுவேன், நல்லா ராவான ஒரு எக்ஸாஸ்ட் மட்டும் ராவான பவரு நல்லாவே வண்டியில் வந்து ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு வந்து ஓகேங்களா. ஸோ 1 gear டவுன் பண்ணி டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லாவே பிக்கப்டாக போகும். ஸோ வந்து நான் நார்மலாக கியர் டிஸ்பிளேஸ் பண்ணி தான் ஓட்டணும். 1 gear டவுன் பண்ணால் இன்னும் வண்டியோட பிக்கப்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மிரரை வந்து எடுத்து விடணும். இந்த மாதிரி கார்னரிங் பண்ணி சந்துக்குள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கெலாம் மிரரை வந்து கண்டிப்பாக எடுத்துட்டாகணும். ஸோ எனக்கு வந்து நேற்று தான் V4 ஓட்டினேன். இந்த வண்டி எனக்கு கை வலிக்குது. மேபி இந்த கிரிப்பு ஒரு மாதிரி மாற்றிட்டாங்க இவங்க கஸ்டமரோட கிரிப் போல். ஸோ கஸ்டமர் விஷ் பண்ணி கிரிப் போட்டிருப்பாங்க போல், அந்த மாதிரி ஒரு கிரிப்பு. ஸோ இந்த கிரிப்னால அந்த ஃபீல் எனக்கு வருதா. ஹார்ன்ஸ் எல்லாம் பவரான ஹார்ன்ஸ். ஹார்ன்ஸ் நம்ம குறைய சொல்ல முடியாது. சிக்ஸ்டி கேர்லாம் நமக்கு டிராஃபிக் டிராஃபிக்னு வரும்போது சிக்ஸ்டிலாம் நமக்கு தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஆக்சசபிளாக இருக்குங்க. ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை. இண்டிகேட்டரோட சுவிட்சு ஹார்னோட சுவிட்ச்லாம் நல்லாவே கிட்டத்தட்ட ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ ஏன்னா V2 எனக்கு கொஞ்சம் ஆக்சசபிள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல்லேருந்து போகலாம். ஓகே, கண்டிப்பாக ரா பவர் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி சூப்பராக இருக்குது. டார்க் வந்து கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் வந்து இல்லை. பட் நான் வந்து V4 ஓட்டிகிட்டு டார்க்கோட ஃபீல் இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் வந்து சொல்கிறேன். இது நல்லா இன்க்ரீஸ் ஆன டார்க். இது வந்து 150 சிசி 155 சிசி டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுற வண்டின்னு இதை கண்டிப்பாக யாருனாலே சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி இருக்குது வண்டியோட ஸ்டான்ஸு. ஸோ சஸ்பென்ஷன் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் விட்டேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரியான ஃபீல் வந்து ஹேண்ட்லிங்கில் எனக்கு கிடைக்குது. ஸோ எனக்கு சஸ்பென்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. பேக் சஸ்பென்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அந்தளவுக்கு தெரியலை உண்மையாக சொல்லணுன்னா. ஸோ 50 gear வச்சு தான் நான் தாட்டில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் பவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லாவே ஏறுது வண்டியில். ஸோ ஹேண்ட்லிங்க்கு வண்டி சூப்பராக இருக்குங்க. ஏன்னா R15 பொறுத்தவரைக்கும் ஹேண்ட்லிங் தான் மெயின் மேட்டர்ஸு. மற்றபடி வண்டியோட மெயின் மேட்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வண்டியை நான் கொஞ்சம் ஓட்டி நிறுத்திடலாம். ஸோ நமக்கு மெயினாக தேவைப்படுறது அந்த ஒரு வண்டி தான். ஸோ அந்த வண்டியை டீட்டெயிலில் நம்ம ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பாய் பாய் V3, உன்னோட அண்ணனை போய் பார்த்துட்டு வரோம். ஸோ அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ எஸ் தம்பின்னு சொல்லலாம். ஹைட்டை வச்சு கம்பேர் பண்ணால்
ஃபர்ஸ்ட் நம்ம வந்து V4க்கு வந்துடலாம். ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ராக் மோடு ஸ்வீட் மோடோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் இதோட டீட்டெயில் ஸ்பெக்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து கம்பேரிசன் வீடியோ தான். ஸோ இதை வந்து ஸ்பெக்ஸ் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான V3 ஓட்டிட்டு V4 ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு கம்பேரிசன் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மிரர்ஸ் வந்து எடுத்து விட்டுக்கலாம். மிரர் முக்கியம். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ டிஸ்பிளேஸ் நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அதுக்கு இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. டிஸ்பிளேஸ் வந்து நல்லாவே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆன் அப்படிங்கிற ஃபியூச்சர் வந்து அதில் தெரியுது பாருங்கள். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நமக்கு ஆனில் இருக்குது வண்டியில். ஸோ பம்போட ஃபீல் வந்து ஓகே. எஸ், சஸ்பென்ஷனோட ஆக்ஷனுக்கு வந்து வருவோம். ஸோ சஸ்பென்ஷனோட ஆக்ஷன்லாம் நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. V3க்கும் V4க்கும் சஸ்பென்ஷனோட ஆக்ஷன்ஸில் நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே ஃபீல் ஆகுது. இந்த ஹெட்லைட் வந்து எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்கும் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. நைட் டைம்லலாம் கண்டிப்பாக விசிபிள் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆன் ஃபர்ஸ்ட் கியர் லெட்ஸ் கோ. ஸோ ஹார்ன் லைட்டாக பவர் கம்மியாகிற மாதிரி எனக்கு தெரியும். சவுண்ட்ஸ் வந்து அந்த வண்டி நல்லாவே லவுடாக இருந்துச்சு. இதில் வந்து நல்ல ஸ்பீடு காட்ட முடியாது. ஆனால் வந்து புது வண்டி, நல்லா ஸ்பீடோ மீட்டர்ஸ் வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க வண்டியில். பட் பவர் வந்து எஸ் பவரோட லேகிங் எனக்கு லைட்டாக மைன்யூட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ நல்லா வந்து ஓட்டி பாருங்கள். லைட்டாக பவரோட லேகிங் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். பெரிய லெவலில் ஃபீல் ஆகலைனாலும் லைட்டாக அந்த பவர் லேகிங்கோட ஃபீல் வந்து நமக்கு இருக்க தான் செய்யுது வண்டியில். பட் டார்க் வந்து குறை சொல்லவே முடியாது. சடன் பிரேக்கிங்ஸ்லாம் கண்டிப்பாக பெயின் வந்து ஆகுங்க. சடனான பிரேக்கிங்ஸ், சடனான கார்னரிங்ஸ்லாம் நீ பெயின் வந்து வருது. ஸோ பேக் பெயின் அது வந்து லாங் ஓடோட தான் எனக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு பேக் பெயின் எதுவும் எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. எஸ், இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட் பற்றி மெயினாக சொல்லி ஆகணும். இன்ஜின் நல்லா ரீஃபைண்டான இன்ஜின், ரீஃபைண்டான எக்ஸாஸ்ட் நோட்டு. அந்த யமஹாவோட இன்ஜினுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டே இருக்குது. ஸோ யமஹாவோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஸோ இருக்கிறதே தி பெஸ்ட் பைக் இன்ஜின்ஸ் தான் யமஹா ஒன் ஆஃப் தி இதில் வந்துடும். நான் இங்கே முன்னாடி இருக்க பாருங்கள், ஹோண்டா அண்ட் யமஹா இது ரெண்டுமே ஒன் ஆஃப் தி இதில் வந்து வந்துடும். ஸோ ஏன்னா யமஹா இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ 1 lakh ஓட்டுறதே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது யமஹா வண்டி வச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து சொல்கிறேன். ஸோ யமஹா பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸப்பாயிண்டே பண்ணாத இன்ஜினோட டைப்ஸ் வந்து 1 lakh ஓடினாலும் சவுண்ட்ஸ் வந்து அசால்ட்டாக அதே இன்ஜினோட அதே எக்ஸாக்ட் என்ன சவுண்ட் இருக்குமோ அதே சவுண்ட் வந்து இருக்கும். ஸோ ஏமாந்து போய் யமஹாவை வந்து இழந்துட்டேன் நான் வந்து பைக் சூஸிங்கோட டைமில். ஸோ யமஹாவோட இன்ஜின் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ரீஃபைண்டான சூப்பரான இன்ஜின். ஸோ அதே இன்ஜினை வந்து இந்த வண்டிக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பவர் லேக் வந்து லைட்டாக மைன்யூட்டான ஃபீலிங் வந்து நமக்கு இருக்குது. ஸோ V3 விசஸ் V4 ட்ராக் ரேஸில் வச்சுன்னா கண்டிப்பாக V3 தான் முன்னாடி போகும். ஸோ V4 வந்து அதுக்கு பின்னாடி தான் வருது. ஓகேங்களா? ஸோ குவிக் ஷிஃப்ட் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் தான் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸோட ஷார்ப்னஸ் இங்கே பாருங்கள். இப்போ நான் ஏபிஎஸ் காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் நல்லா ஷார்ப் பண்ணிக்குது. பேக் பிரேக் ஐடியெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போய் ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா? பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ரெண்டுமே ஷார்ப்பான பிரேக்கிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில். ஸோ லிவர் வந்து அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு பெரிய அப்டேட்டாக இருந்திருக்கலாம். மேபி V3க்கும் V4க்கும் லிவர் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுக்கல. ஓ மை காட், எனக்கு வந்து R15 விட்டு போக மனசே வரல. எஸ் R15. ஸோ ஏன் சூப்பர் ஸ்பீட் ஃப்ரீயான ரோட் கிடச்சிருக்கு. செகண்ட் கியர்லேருந்து புஷ் பண்ணுறேன். ஓ, இந்த வண்டியை பற்றி ரிவ்யூனா நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். கம்பேரிசன் அதுக்கு இதுக்கு எப்படி போடுறதுன்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பவரில் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் தாங்க வருது. நான் ஓப்பனாக ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். ஸோ லுக்குக்கு உங்களுக்கு வண்டி வேணும், ஃபியூச்சரிஸ்டிக்கான வண்டி வேணும், இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டான வண்டி வேணும்.
பவரும் V3 அளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக போய்க்கலாம். ஸோ எனக்கு V3 தான்ப்பா வேணும், எனக்கு V3 தான்ப்பா பிடிக்கும். ஸோ அதோட பவர் இன்னும் நல்லா இருக்கும்ப்பா, ட்ரா பவர்ப்பா, டார்க்கும் நல்லா இருக்கும்ப்பா, எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லா இருக்கும்ப்பா, ஸ்டாக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வித் நோ ஃபர்தர் டிலே யூ கேன் கோ ஃபார் V3. ஸோ இதான் இந்த வண்டியோட கம்பேரிசனு. ஸோ பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக், ஓகேங்களா? இப்போ வந்து நான் தட்டும் போதே தெரியுது எனக்கு வந்து லைட்டாக மூளி வலிக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கு, ஓரளவுக்கு ஹார்டான ஒரு குட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கு. ஸோ அதோட இதில் நான் பிளாஸ்டிக்கோட இது சொல்ல மாட்டேன், சொல்லணுன்னு நினச்சிட்டு இருந்தால் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நான் போனோன்னே அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு அதுக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பில்ட் குவாலிட்டி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பிளாஸ்டிக்கோட அந்த குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி பில்ட் குவாலிட்டி வந்து வண்டிக்கு சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாண்ட்ஸ், வண்டியோட ஸ்டாண்ட்ஸ் சூப்பரான ஸ்டாண்ட்ஸுங்க. ஆன்ரோட் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், வண்டியோட ஸ்டாண்ட்ஸாக இருக்கட்டும், V3 தான். V3 நவர் டிஸப்பாயிண்டட், யமஹா நவர் டிஸப்பாயிண்டட். எஸ் யமஹா. ஸோ எஸ் வி ரீச் தி ஷோரூம். ஓகே, ஸோ ஏபிஎஸோட ஒர்க்கிங் நல்லாவே தான் இருக்குது, நமக்கு எதுவும் குறை சொல்ல முடியாது ஏபிஎஸோட ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ பிளாஸ்டிக்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இங்கே தான் நின்றுருக்காரு. ஸோ இது வந்து பாருங்கள், லைட்டாக மொழி வலிக்குது எனக்கு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இவ்வளோதாங்க, ஓகேங்களா? மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலமா சொல்லுங்கள். ஸோ சி பீப்பிள் நெக்ஸ்ட் டைம் பேக் ஃப்ரம் ட்ராவல் வித் திஸ R15 guys, so bye guys.